துல்ஹஜ் 10 நாட்கள் வர இருக்குது. என்ன செய்யணும் சாலிஹான அமல்கள் என்று கேட்டிங்கன்னா, முதல் 8 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைத்தார்கள். வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் பலவீனமான ஹதீஸ்கள். நம்மளுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 9 நாட்கள் நோன்பு வைப்பது. என குறிப்பிட்ட அமல்கள் என்று வரவில்லை எந்த ஹதீஸ்களையும், இதை செய்யணும் இதை செய்யணும் என்று. மாறாக பொதுவான சாலிஹான அமல்கள் இந்த 10 நாட்களில் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அதனால் அதிகமாக குர்ஆன் ஓதுவது, தான தர்மங்கள் செய்வது, தொழுவது, இது போன்ற விஷயங்களில் ஒருவர் ஈடுபட வேண்டும். ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஆஃபீஸை கொஞ்சம் லீவ் போட்டுட்டு வியாபாரத்துக்கு செல்கிறவங்க வியாபாரத்தை கொஞ்சம் மூடி விட்டு இந்த நாட்களில் இபாதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக அரஃபாவுடைய தினம், அதாவது 9வது துல்ஹஜ் 9ல் நோன்பு வைப்பது முந்தைய வருட பாவங்கள், எதிர்வரும் வருட பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. துல்ஹஜ் 10ஆம் நாள் ஈது பெருநாள், அன்று நோன்பு வைப்பது ஹராமாக உள்ளது. என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாவமுமே செய்யக்கூடாது. இது அதுன்னு கிடையாது, எந்த பாவங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா இந்திய நாட்களில் பாவம் செய்வது வந்து ரொம்ப பாரதூரமானது மற்ற நாட்களை விட. அல்லாஹு முஸ்தான். சந்தோஷமாக இபாதத்துகள் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். வந்துடுச்சே இபாத் செய்யலைன்னா அல்லாஹ் வந்து நம்மளை விரும்ப மாட்டானே இப்படின்னு வந்து ஏனோ தானோ என்று ஒரு வழக்கம் போல் செய்யக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், அடுத்த வருடம் உயிரோட இருப்பனா இல்லையான்னு தெரியாதுன்ற அளவுக்கு இபாதத்துகள் அதிகம் செய்ய வேண்டும்.